தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு பொதுமக்களுக்கு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது எல்பிஜி சிலிண்டருக்கு தலா இரநூறு மானியம் வழங்கப்படும் என மத்திய அரசு ஒரு அதிரடி அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறது இதுவரைக்கும் இந்த மானியம் தந்துக்கிட்டு தானே இருக்காங்க ஆனால் இப்போதானே யாருக்கும் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேள்வி கேட்பீங்க அதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் இந்த இரநூறுபாய் மானியம் கிடைக்கும் எத்தனை சிலிண்டருக்கு இந்த மானியம் கிடைக்கும் மேலும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் வீடியோவை பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க மத்திய மோடி அரசு சுமார் ஒன்பது கோடி மக்களுக்கு ஒரு பெரிய பரிசை வழங்கியுள்ளது அதன்படி தற்போது எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களுக்கு தலா இருநூறு மானியம் வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடிக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு இந்த மானியம் கிடைக்கும் அதேபோல் வருடத்திற்கு தலா பனிரெண்டு சிலிண்டர் என மானியம் வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மானியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நிறைய பேர் வந்து மானியம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு எல்பிஜி மானியம் வழங்கப்படுகிறது அதன்படி வருடாந்திர வருமானம் பத்து லட்சம் அல்லது அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு அந்த மானியம் வழங்கப்படாது இந்த ஆண்டு வருமானம்னா எதை வச்சு சொல்கிறாங்கன்னா பத்து லட்சம் என்பது கணவன் மற்றும் மனைவி இருவரின் வருமானத்தையும் சேர்த்து தான் வந்து பத்து லட்சமாக கணக்கிடுறாங்க பத்து லட்சத்துக்கு குறைவாக உள்ளவங்களுக்கு தான் இந்த மானியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த மானியத்தை வந்து எப்படி செக் பண்ணுறதுனா இதற்கான வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் உங்களுடைய ஐடியை வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு மானியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் உங்களோட சிலிண்டருக்கான நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு எந்த வங்கி கணக்குக்கு வந்து அந்த தொகையை வந்து போகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அந்த மானியத்தை செக் பண்ணுறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு எப்படி மானியத்தை செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே அதற்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம் மேலும் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது போன்ற தகவல்களை நம்ம டெலகிராம் குரூப்லையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்